தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஏற்கனவே நமக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்குரிய மெரிட் லிஸ்ட்லாம் நிறைய வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரி, ஃபார்மசி அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் இதுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து என்னன்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி ஆரம்பிக்குது. 12ஆம் தேதி வந்து காலையில் 9 மணிக்கு ஃபிசிக்கலி டிசபிள்டு ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இவங்க மட்டும் இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் ஏஆர் நம்பர் 7321, 7332, 7370, 8140 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஆர் நம்பர் 9015 இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணிக்கு கலந்துக்கலாம். இது ஒன்லி வந்து ஃபார்மசிக்கும் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ். டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே 12ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு வந்து ஆல் எலிஜிபிள் மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே மெரிட் லிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே காலையில் 9 மணிக்கு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி இதை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி நடக்குது இந்த கவுன்சிலிங். 13ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு வந்து எல்லா கம்யூனிட்டிஸும் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இதனுடைய ஜென்ரல் ரேங்க் 1 to 151 இருக்கிறவங்களும், மார்க்கை பொறுத்த வரைக்கும் 60.75 to 97.88 இருந்தவங்க கலந்துக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி புதன்கிழமை நடக்குது, காலையில் 9 மணி ஸ்லாட்டை சொல்லியாச்சு. அடுத்து 9:30 வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், பிசி, எம்பிசி பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் 9:30 கலந்துக்கலாம். இதில் பிசிஎம் வந்து கம்யூனிட்டி ரேங்க் 8 to 16 இருக்கணும், 47.25 to 59 மார்க்கானது இருக்கணும். அதே போல் பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 34 to 74 இருக்கணும், மார்க்கை பொறுத்த வரைக்கும் 43 to 60.25 இருக்கணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் 50 to 108 இருக்கணும், அவங்களோட மார்க்கை பொறுத்த வரைக்கும் 39.25 to 60 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே 13ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி கேண்டிடேட்க்கு மட்டும் நடக்குது இது ஆப்டோமெட்ரிக் கோர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த எஸ்டி கேட்டகரிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 7 to 10 இருக்கணும், மார்க் வந்து 44.88 to 58 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் 3 to 25 இருக்கணும், மார்க் 40 to 57.5 இருக்கணும். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் 55 to 119 இருக்கணும், மார்க் 50.5 to 60.5 இருக்கணும். அடுத்ததாக டிப்ளமோ இன் ஃபார்மசி. இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 11 மணி ஸ்லாட்டில் 2 இருக்குது, அப்புறம் 12 மணிக்கு 1, 12:30 1, 1:30 1 சொல்லி 13ஆம் தேதி இது நடக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி 13ஆம் தேதி நடக்கிற கவுன்சிலிங்கில் காலையில் 11 மணிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் சில்ட்ரன் மட்டும் கலந்துக்கலாம். அதே 13ஆம் தேதி ஆல் கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம். இவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் 1 to 232 இருக்கணும், மார்க் 72.67 to 96 இருக்கணும். 12 மணி ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஎம் கலந்துக்கலாம். இவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 9 to 31, மார்க் 58 to 71.67 இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 12:30 ஸ்லாட்டில் பிசி கம்யூனிட்டி மட்டும் கலந்துக்கலாம். இதில் கம்யூனிட்டி ரேங்க் 78 to 229 இருக்கணும், மார்க் 60 to 72.33 அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதே 13ஆம் தேதி 9:30 ஸ்லாட் இருக்குது, கடைசி ஸ்லாட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கவங்க கலந்துக்கலாம். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க்கு 75 to 176 65 to 72.63 மார்க்கானது இருக்கணும். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 56 to 128 கம்யூனிட்டி ரேங்க்கும் 67.25 to 72.63 மார்க்கானது இருக்கணும். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 13 to 34 வந்து கம்யூனிட்டி ரேங்க்கும் 63 to 71 மார்க்கானது இருக்கணும். எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 6 to 10 கம்யூனிட்டி ரேங்க்கும் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 67.63 to 69.67 இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து 3 கோர்ஸுக்கு பற்றி நான் சொல்லியிருக்கேன், மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸு, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த கடிதம் அப்படின்னு சொல்கிறது வந்து இது எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பு தானே தவிர இது இடம் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை தவிர அதிகமான இடங்கள் இருக்குது, அதனால் வந்து நிறைய மாணவர்கள் அழைச்சிருக்காங்க.
இது யாருக்கு கிடைக்கிது நாங்கள் கொடுக்குறோமோ அதுதான் இறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கு வந்து வங்கியில் தடிக்கும் அதாவது விடுதியில் வந்து தங்கி படிக்கிற வசதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாணவ மாணவியர்கள் கலந்தாய்வில் கலந்து கொண்டு கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்த பிறகு உங்களுடைய சொந்த செலவிலே வெளியில் தங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களை யாராவது ஒருவர் மட்டும் விண்ணப்பதாரருடன் கலந்துங்கன்னா போதும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கலந்தாய்வில் கலந்து கொண்டு கல்லூரி தேர்வு செய்த பிறகு தேர்வு செய்த கல்லூரியில் கரெக்டாக குறித்த நேரத்துக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய சொந்த செலவுலேயே நீங்கள் வரணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டுட்டு வரணும், அதனுடைய ஜெராக்ஸும் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்குரிய போனோஃபிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வரணும். அல்லது போனோஃபிட் சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் அந்த காலேஜில் படித்த கட்டண ஃபீஸ் ஏதாவது இருந்தால் கூட அந்த ஃபீஸை ரெசிப்டை கூட இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியம் வந்து டிடி வந்து 200 ரூபா எடுத்துகிட்டு வரணும். இந்த டிடி வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10 அப்படின்ற பேருக்கு எடுத்துகிட்டு வரணும். இது வந்து ஒன் டைம் தான், இது திரும்ப கிடைக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.